வேலை செய்கிறவங்க மத்தியில் சில பேருக்கு கொஞ்சம் அந்த ஒரு டவுட்ஸ் வந்திருக்கு. அது வந்து ஃபேக் வீடியோவை அது ஒரு சரியான வீடியோன்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த ஒரு எண்ணத்தை போக்கணும், அதுதான் முக்கியமான காரணம். சார் சொன்னார் இல்லையா, கான்ஃபிடென்ஸ் பில்டிங் மெஷர்ஸ். நாங்கள் நாலு பேர் இன்றைக்கி வந்து பீகார் கவர்மெண்ட் சார்பாக வந்து இன்றைக்கி வந்தோம். பட்னாலேருந்து இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் நேராக போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி இங்கே வந்து மீட்டிங்கு. முக்கியமாக இங்கே சார் சொன்ன மாதிரி பீகார் அசோசியேஷனோட ஆஃபீஸ் பியரஸ் நாலு பேர் கூட மீட் பண்ணி பேசணும். அதே மாதிரி ஹோட்டல் அசோசியேஷன், வணிகர் சங்கம், அதுக்கப்புறம் பில்டர்ஸ் அசோசியேஷன் அவங்களோட மெம்பர்ஸ் கிட்டையும் பேசணும். டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ், அதுக்கப்புறம் லேபர் டிபார்ட்மெண்ட்டோட சீனியர் அஃபீஷியல்ஸ் நம்மளுக்கு இடையில் இருக்காங்க, அவங்கள்ட்டே பேசணும். முக்கியமாக இதை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நான். வி ஆர் தேங்க்ஃபுல் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த விஷயம் ஆரம்பித்ததுலேருந்தே ஃபுல் கோஆபரேஷன், ஃபுல் சப்போர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமாக கிடச்சிக்கிட்டுருக்கு. எங்களோட முக்கிய எண்ணம் வந்து இங்கே வந்து மீட் பண்ணி ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணும், அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸும் மீட் பண்ணும், பீகாரில் பீகார் அசோசியேஷனோட ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஸ் பியரஸையும் மீட் பண்ணும். அதே மாதிரி கொஞ்சம் ஜோ பீகார்லேருந்து வந்து வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் கிட்டையும் மொபைலில் பேசிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச வழி அவங்களையும் போயிட்டு நாளைக்கு நாளன்னைக்கு மீட் பண்ணுவோம். முக்கியமான விஷயம் இதுதான், பீகார் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெண்டு கவர்மெண்ட்டும் ஃபுல்லி அவங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நடுவில் இந்த ஃபேக் வீடியோஸ் காரணமாக கொஞ்சம் பேருக்கு மத்தியில், முக்கியமாக வேலை செய்கிறவங்க மத்தியில் சில பேருக்கு கொஞ்சம் அந்த ஒரு டவுட்ஸ் வந்திருக்கு. அது வந்து ஃபேக் வீடியோவை அது ஒரு சரியான வீடியோன்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த ஒரு எண்ணத்தை போக்கணும், அதுதான் முக்கியமான காரணம். சார் சொன்னார் இல்லையா, கான்ஃபிடென்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் மாதிரி அதுதான். இப்போ தான் ஃபஸ்ட் நாள் வந்திருக்கும். வில் பி விசிட்டிங் மோர் பிளேசஸ். நாங்கள் டிஸ்ட்ரிக் லெவல் அஃபீஷியல்ஸும் மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வில் பி மீட்டிங் சீனியர் அஃபீஸர் ஸ்டேட் லெவல். சார், ரொம்ப ரொம்ப நன்றி. போலீஸ் அஃபீஷியல்ஸோட ஒரு மீட்டிங் நடத்தி முடிச்சிருக்கிறீங்க, இங்கேயும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இதுவரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது? நான் சொன்னேன், நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நான் அகைன் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன், வி ஆர் தேங்க்ஃபுல் டு தமிழ்நாடு கவர்மெண்ட், ஃபுல் கோஆப்ரேஷன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இப்போது நான் முக்கியமாக இதை தெரிவிக்க விரும்புகிறேன் உங்ககிட்ட. இப்போது நாலு ஆஃபீஸ் பியரஸ் பீகார் அசோசியேஷன்லேருந்து அவங்க வந்து ஒருத்தர் 13 வருஷமாக இருக்கார், ஒருத்தர் 39 வருஷமாக இங்கே தங்கியிருக்காரு. அவங்களும் எங்களுக்கு என்ன தெரிவித்தாங்கன்னா, அவங்க நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பீகார்லேருந்து வந்து இங்கே தங்கியிருக்கிறவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசுறது மட்டும் இல்லை, எங்கக்கிட்ட அதுவும் இன்றைக்கி தெரிவித்தாங்க. அவங்க நிறைய இடத்துல போயிட்டு விசிட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இது மாதிரி சொல்லும்போது இந்த இன்சிடெண்ட் நடந்தது, அங்கே போயிட்டு கேட்கும்போது அது மாதிரி எதுவும் நடக்கவே இல்லை. அதுவும் அவங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. இது மாதிரி அவங்களோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிது. இது வரையும் இந்த இன்றைக்கி 5 மணிலேருந்து வந்ததுலேருந்து நாங்கள் மீட் பண்ணோம். இந்த நாளைக்கு இன்னும் 2 நாள் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலும் தகவல் கிடைச்சதை இன்ஃபார்ம் பண்ணணும்.